வணக்கம். இது நியூஸ் ஃபஸ்டின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் பணத்தை திருட மாட்டோம் என சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் உறுதிமொழி. மிக் விமான மோசடி குறித்து முக்கியத்துவம் மிக்க மேலும் பல தகவல்கள் அம்பலம். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால தலைமைத்துவம் குறித்து முன்னாள் செயலாளர் கருத்து. சஜித் பிரேமதாச மகதா நாயகத்தை பாரகத்தோ வெனசாக் எக்ஸா ஜாதிக பட்சி அச்சுக்கரன் புருவாங்கில மம தீதனோ. வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கருத்து. வடகிழக்கு இணைப்பை நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும், அது எவ்வாறாவது அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிதி மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய மொரிஷியஸ் ஜனாதிபதி ராஜினாமா. அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் தெரிவான உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் உறுதிமொழியேற்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள சுமார் 1200 உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊழல் மோசடிகளை ஒழித்து மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுவதாக இதன்போது அவர்கள் உறுதிமொழியேற்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலம் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகியுள்ள உமா சந்திரா பிரகாஷும் இதில் கலந்து கொண்டிருந்தார். மிக குணாத்மக தேசபாலனையா வட்டினாக்கமே இகல தேசபாலனைகிட்ட அப்படி ஹர்வகார். இது தரமான அரசியல். உங்களது செயற்பாடுகள் மக்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைய வேண்டும். அரசியலில் நாம் கொள்கைகளை மதிக்க வேண்டும். நாம் சரியாக செயற்பட்டால் சிறந்த எதிர்காலம் உருவாகும் என்பது தெளிவானது. ஒவ்வொரு பகுதிகளிலும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக சட்டப்பூர்வமாக நாம் நிதி ஒதுக்குகின்றோம். அதனை சரியான முறையில் பயன்படுத்தினால் அந்த பணத்தை நம்மால் மேலும் அதிகரிக்க முடியும். ஊழல் மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்தால் விசாரணைகளை மேற்கொண்டு நிதியை குறைக்க வேண்டி ஏற்படும். இல்லாவிட்டால் நிதியை நிறுத்த வேண்டி ஏற்படும். ஆகவே அபிவிருத்தி அரசியல் என்பன சமமான மட்டத்தில் இருக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதன் மூலம் இந்த கட்சியையும் எம்மால் பலப்படுத்த முடியும். ஜனதாவுக்கு விசுவாசீதினாக கெபவீமத்துக்கு தமிழ்நாடு. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலை இன்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. பன்னாகத்தில் உள்ள வலிகாம மேற்கு பிரதேச சபையின் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் திறந்து வைத்துள்ளார். அடைந்திருந்தது அதை பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இலங்கை காங்கிரஸ் கட்சி தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு நடத்தி வந்து அந்த அரசாங்கம் தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை முழுமையாக ஆற்றாத காரணத்தை நிமித்தம் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியின் மூலமாக இந்த சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் குறித்திருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கும் இடையில் ஒரு இணைந்த பாட்டை நான் காண்கின்றேன். நாங்கள் அரசாங்கத்தின் ஒத்துழைத்து நன்றியும் கூட இந்த காலங்களில் அரசாங்கம் தான் ஆற்றக்கூடிய கடமைகளை முழுமையாக முறையாக ஆற்றாத காரணத்தை நிமித்தம் மக்கள் அதிருப்தி அடைந்து கட்சிக்கு மாறாக வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த ஒஸ்லோ மாகாண நிர்ணயத்திலே என்ன அறிவித்தோம்? நாங்கள் வரலாற்று தவறுவிடவில்லை. நாங்கள் சொன்னோம், போராடிய அந்த இயக்கத்தோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை அரசை பேச வைத்து எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கு அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் அதற்கு ஆரம்பமாக ஒஸ்லோ உடன்படிக்கை ஒஸ்லோ கம்யூனிகே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தான் சமஷ்டி கட்டமைப்பில் உள்ளக சேர்ந்த உரிமை அடிப்படையில் தன்னாட்சி அதிகாரம் மிக்க ஒரு சமஷ்டி அரசை உருவாக்குவதில் நீங்கள் ஒன்றுபட்டுழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆராய வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டதை அது ஒரு வரலாற்று அறிக்கையாக இருப்பதை நாங்கள் இம்முறையும் உங்கள் முன்னே அதை முன்வைத்திருக்கின்றோம். விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து உழைப்பவர்கள் ஒடுக்குமுறையாளர்களாலும் அதிகார பீடங்களாலும் தண்டிக்கப்படுவதுண்டு. ஆனால் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்துக்காக தன்னை மட்டுமின்றி தனது குடும்பத்தையே அர்ப்பணித்து இரவு பகல் பாராது உழைத்த ஒரு மக்கள் தலைவன் கொல்லப்பட்ட ஒரு துப்பாக்கி
துப்பாக்கியமான ஜீரணிக்க முடியாத ஒரு துன்பியல் சம்பவம் இடம்பெற்றது நமது மண்ணில்தான் என்பது ஒரு கசப்பான அனுபவமாகும். ஆசியாவின் தலைசிறந்த ராஜதந்திர நரி என அழைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் ஆவார். இதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வெகு லாபகமாக உருவாக்கப்பட்டன என்பது வேறு விடயம். அமரர் அமுதலிங்கத்தின் இழப்பு என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்திற்கும் ஏற்பட்ட பேரிழப்பு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியூடாக 1956 பாராளுமன்றத்திற்கு தெரிவான அமிர்தலிங்கம் 1972 தமிழ் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தார். 1977 பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியில் வெற்றி பெற்ற அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயற்பட்டிருந்தார். அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் 1989 ஜூலை மாதம் 13 திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ் மக்கள் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கருத்தமர்வம் கலந்துரையாடலும் திருகோணமலை நகர மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. வடகிழக்கு இணைப்பிற்கான புதிய தந்திரோபாயம், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வும் அதற்கான வழிவகைகளும், ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களும் தமிழ் மக்களுக்கான தீர்மானங்களும் ஆகிய மூன்று தலைப்புகளில் கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையினர், தொன்று தொட்டு அவர்களே பெரும்பான்மையினர். நாங்கள் நாட்டின் சிறுபான்மையர் என்று இப்போது கருதப்பட்டாலும் அருகருகே தொடர்ந்து இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாமே பெரும்பான்மையினர். அப்பொழுதும் அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு என்றுதான் புரியவில்லை. எமது இந்த நிலையை கேள்விக்கிடமாக்கவே தொடர்ந்து வந்த பெரும்பான்மை அரசாங்கங்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரித்து வைக்க எத்தனித்தார்கள். வடகிழக்கில் நாட்டின் பெரும்பான்மையினர் குடியேற்றங்களை முடுக்கிவிட்டு சரித்திரத்தை திரித்தெழுதி முழு நாடும் சிங்கள பௌத்தர்களுக்கே சொந்தம் என்றார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடாது என்று பெரும்பான்மையின அரசாங்கங்கள் கூறி வந்தமைக்கு காரணம் உண்டு. ஆனால் அவர்கள் கூட்டை வைத்து அது கிடைக்காது என்று எமது அரசியல் கத்துக்குட்டிகள் கூறுவதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? வடகிழக்கு இணைப்பை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், அது எவ்வாறாவது அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். வடகிழக்கு இணைப்புக்கு எதிராக இவர்கள் கூறுவது முஸ்லீம்கள் வடகிழக்கு இணைப்பை எதிர்க்கின்றார்கள் என்பதே. வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது வெறும் தர்க்கிக்கும் விடயம் அல்ல. தமிழ் பேசும் மக்களின் இன மத மொழி பண்பாடுகள் சார்ந்து பாரம்பரிய காணிகளை கணக்கில் எடுத்து அவர்கள் பாதுகாப்பு கருதி தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. அவர்கள் இவை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய ஒரே முடிவு வடக்கு கிழக்கு இணைப்புத்தான். ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 37வது கூட்டத்தொடரில் இலங்கையின் உயர்மட்ட தூதுக்குழு நாளை பங்கேற்கவுள்ளது. இலங்கையின் இணை அனுசரணையில் 2015 கொண்டுவரப்பட்ட 31 பிரேரணை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இலங்கையின் உயர்மட்ட தூதுக்குழு தெளிவுபடுத்தவுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம், காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான சட்டம், அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலான பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் உடன் தொடர்பில் தெளிவுபடுத்தப்படவுள்ளது. இந்த தூதுக்குழுவுக்கு வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமை தாங்குவதுடன் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் சரத் அமனுகம ஜெனீவாவுக்கு செல்லவுள்ளார். இலங்கை தொடர்பான பிரபஞ்ச காலக்கிரம மீளாய்வு அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. முன்னணி மனிதுரிமைகள் சட்டத்தரணியான சர் ஜாஃப்ரி நீஸ் குளோபல் ஸ்ரீலங்கா போரமின் ஆலோசகராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. யுகோஸ்லாவியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஸ்லோபடன் மிலோசெவிக் தொடர்பான சர்வதேச நீதிமன்ற விசாரணைக்கு சர் ஜாஃப்ரி நீஸ் தலைமை தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இணை அனுசரணையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்ட 31 பிரேரணை தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலையின் ஊடகப் பேச்சாளர் துஷார் உப்பில்தெரிய தெரிவித்துள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த 70 வயதான சண்முகநாதன் தேவகன் என்பவரே நேற்று முன்தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளார். 2008 பிப்ரவரி மாதம் 10 திகதி சண்முகநாதன் தேவகன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 2008 கைது செய்யப்பட்டு இவர் மீது 3 வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. இந்த வழக்குகளுக்கு அவர் மீது குற்றம் சுமத்தி தண்டனை விதிக்கப்படுகின்றது. அந்த தண்டனையுடைய இறுதி வருடத்திலே தான் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தார் ஒன்று சேரலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தபோது கைது செய்யப்பட்டு 9 வருடங்களுக்கு பின்னர் இவர் மீது இன்னொரு புதிய வழக்கு தொடரப்படுகின்றது. இதனை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இவர் இருதய நோயாளியாக இருந்தவர். இந்த 4 வழக்கு தொடுக்கப்பட்டவுடனே இதன் காரணமாக அதிர்ச்சி அடைகின்றார். இவருக்கு பக்கவாதம் ஏற்படுகின்றது. இந்த புதிதாக தொடுக்கப்பட்ட வழக்கு 6 தவணைகள் நீதிமன்றத்திலே எடுக்கப்பட்ட போது 2 தவணைக்கே இவர் செல்லக்கூடியதாக இருந்தது. ஏனைய நாட்களிலே இவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார் இருக்கின்றார். கிண்டியா பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிண்டியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் கட்டார் நிறுவனத்தின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட 22 வீடுகளை இன்று கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபி கலந்து கொண்டிருந்தார். நான் நினைக்கின்ற இந்த வருடம் நடுப்பகுதியில் எங்களுடைய பாரிய ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம் நாங்கள் ஆரம்பிப்ப இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 45 மில்லியன் அமெரிக்கன் டாலரில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டு நிதிக்கு கிட்டத்தட்ட 675 கோடி ரூபாயில் மகாவலி திட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக அந்த நிதி உதவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் நடுப்பகுதியில் அதை நாங்கள் ஆரம்பிப்ப இருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தாலும் இந்த பிரதேசத்து மக்கள் ரெண்டு போகம் மூணு போகம் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு வேலை திட்டம் வருகின்றது என்றால் அந்த வேலை திட்டத்தை எப்படி ஏதாவது ஒரு காரணத்தை போட்டு தடுக்கலாம் என்று யோசிப்பவர்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாயை இழந்த வேதனையுடன் தந்தையை பிரிந்து வாழும் 2 பிள்ளைகளின் அவள குரல் கிளிநொச்சியை இன்று ஆட்கொண்டது. தாயார் உயிரிடம் இல்லை. அரசியல் கைதியான தந்தை ஆயுட்கைதியாய் விடைபெற 6 துயரில் ஆழ்ந்துள்ளனர் அவரது பிள்ளைகள். ஆனந்த சுதாகர் பெயரில் ஆனந்தம் இருந்தாலும் அவரது வாழ்வில் இனி அது இம்மியளவும் இல்லை என்பதை இந்த காட்சிகள் பறைசாற்றுகின்றன. யுத்தம் உச்சகட்டத்தை எட்டிய 2008 அரசியல் கைதியாய் கைது செய்யப்பட்டார் சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர். 9 வருடங்களாக மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு 9 வருடங்கள் கழித்து கடந்த வருடம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட சிறைவாசம் நிரந்தரமானது. இந்த நிலையில் 36 வயதான மனைவி யோகராணி கடந்த 15 திகதி இவ்வுலகை விட்டே பிரிந்துவிட்டார். யோகராணியின் இறுதிக்கிரியை இன்று நடத்தப்பட்டதுடன் இதில் கலந்து கொள்வதற்கு 3 மணித்தியால அனுமதியை ஆனந்த சுதாகருக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் வழங்கினர். மனைவியின் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொண்டு மீண்டும் சிறை நோக்கி புறப்பட்ட ஆனந்த சுதாகரை அவரது ஒரு பிள்ளை பற்றிக்கொண்டு பின்னாலேயே சென்றது. இந்த காட்சி ஆனந்த சுதாகருக்கு மாத்திரமன்றி அங்கிருந்த ஏனையோருக்கும் பெரும் வேதனையாகவே இருந்தது. தாயை தேடி ஒரு பிள்ளை சுடுகாடு செல்ல மற்றைய பிள்ளை தந்தையுடன் சிறைக்கு பயணிக்க முடியும் சோகத்தை வார்த்தைகளால் வரையறுக்க இயலாது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தரங்கினி வெற்றிகட்டினார். இலங்கையின் திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுக்கும் வகையில் நடத்தப்பட்ட அடையாளம் சீசன் 2 மாபெரும் இறுதிப் போட்டி தெப்பானம கலையகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. தெப்பானம கலையகத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொழும்பைச் சேர்ந்த ஷியானி மற்றும் ரதீஷ், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தரங்கினி, மாத்திரையைச் சேர்ந்த விதுர்ஷினி ஆகியோர் தமது திறமைகளை வெளிப்படுத்தினர்.
மற்றும் மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் சிறந்த பாடகியாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தரங்கினி தெரிவு செய்யப்பட்டார். அடையாளம் நிகழ்ச்சியால் வெற்றி பெற்றிருக்கின்ற அடையாளம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தரங்கினி. வெற்றியாளருக்கு 75,000 ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட உள்ளது. தலவத்துக்குடியில் விபத்துக்குள்ளான சொகுசு காரை செலுத்தியவர் யார் என்பதை இதுவரை அடையாளம் காண முடியாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையும் இது தொடர்பில் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த சொகுசுக்காரை ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவரான அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஒருவரின் மகன் செலுத்தியுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் வாகனத்தின் உண்மையான உரிமையாளர் அல்லது சாரதி இதுவரை போலீசில் ஆஜராகவில்லை. அதிக பெறுமதியான இந்த சொகுசுக்கார் விபத்துக்குள்ளான பின்னர் அதனை அவ்விடத்தில் விட்டு சென்ற உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளமை பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளது. நான் இந்த இடத்துக்கு 6:20 அளவில் வந்தேன். அதன் போது விபத்தை கண்டேன். அரசியல்வாதி ஒருவரின் பெயர் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அந்த அரசியல்வாதியின் மைத்துனர் என கூறப்படுகிறது. சரியாக யார் என தெரியாது என்பதால் பெயரை கூற முடியாது அல்லவா? ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டது. அவர் களியாட்ட விடுதியில் இருந்து இங்கு வருவார். அருகில் வரும் வரை நான் காணவில்லை. அதிக வேகத்தில் வந்தார். நான் அதன் போது எனது வாகனத்தில் வேக தடையை அழுத்திய போது எனது கார் 90 பாகைக்கு திரும்பியது. மற்ற வாகனம் மறுபக்கத்தில் வந்தது. அந்த வாகனத்தில் மோதி வாவியில் வீழ்ந்தது. தலவத்துக்குடியில் நேற்று விபத்துக்குள்ளான காரை தனது உறவினர் ஒருவரை செலுத்தியதாக உயர்கல்வி மற்றும் பெருந்திருக்கள் அமைச்சர் ஹபீர் ஹசீம் இன்று பிற்பகல் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அறிக்கை. தலவத்துக்குடையில் 2018-3-17 திகதி BMW காரொன்றும் மேலும் 2 காரும் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் சில இணையதளங்களில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் நான் கவனம் செலுத்தியுள்ளேன். விபத்துக்குள்ளான காரை எனது உறவினர் ஒருவரே செலுத்தியுள்ளார் என்பதுடன் அவர் எனது அமைச்சின் அதிகாரியொருவர் அல்ல என்பதுடன் அவர் எனது அரசியல் விடயங்களில் எந்த வகையிலும் தொடர்பு படவில்லை என்பதையும் அறிய தருகிறேன். இது தொடர்பில் போலீசார் முன்னெடுக்கும் பக்கசார்பற்ற விசாரணைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க நான் எந்த வேளையிலும் தயாராக இருக்கிறேன் என்பதை கூற விரும்புகிறேன். நன்றி. இப்படிக்கு நம்பிக்கையுடைய கபீர் ஹாசிம். உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள். இடம்பெற்ற விபத்து வாகனம் யாருடையது என தெரிய வந்துள்ளது. கபீர் ஹஷீமின் உறவினர்களுடையது என தெரிவிக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களூடாக அறிகிறோம். இவர் சில காலம் அவருடைய அரசியல் குழுவில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வளவு சுகபோக வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கின்றனர்? இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியவில்லை. இது மக்களுக்கு பாரிய பிரச்சனை. நாட்டின் தனிப்பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு சம்பந்தமாக பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம் என்று கூறுகின்றார்கள். குறிப்பாக இன்று ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கோட்டை பொது இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்டிருந்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக ராஜாங்க அமைச்சரிடம் கேட்டபொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் எவரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் கட்சியின் தலைமைத்துவத்திலே கட்சிக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு அவசியம் என்ற விடயத்திலே தாங்கள் உறுதியாக இருப்பதாக ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இன்று கண்டி திகன பகுதிக்கு சென்றிருந்தார். அசம்பாவித சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகர்களிடம் அவர் கருத்து வெளியிடுகின்ற பொழுது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு சம்பந்தமாக பண்டிதரத்ன குழு சிபாரசுகளை முன்வைத்திருந்தது. அதிலே பல மாற்றங்கள் அவசியம் என்று அந்த குழு சிபாரசுகளை முன்வைத்திருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அரசாங்கம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் அதனை கவனத்திற்கொள்ளவில்லை என்று
அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதிலே பாரிய பின்னடைவு எதிர்நோக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக கட்சி மிக விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இதன் பொழுது ஊடகவியலாளர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு கட்சியின் தலைமைத்துவம் வழங்கப்படுமாக இருந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபொழுது திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், உண்மையிலே சஜித் பிரேமதாச போன்றவர்கள் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் சஜித் பிரேமதாசவுக்கு தலைமைத்துவம் வழங்கப்படுவதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை என திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாக இருந்தாலும் சஜித் பிரேமதாசனால் மாத்திரம் இந்த கட்சியை முன்னே கொண்டு செல்ல முடியாது என்றும், அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தற்போது வெளியே சென்றிருக்கின்றவர்கள், அதே போன்று கட்சிக்கு உள்ளே இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பட்சத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினால் வெற்றி பாதைக்கு செல்ல முடியும் என்ற விடயத்தினை திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த பண்டித ரத்ன அறிக்கை சம்பந்தமாக நாங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னரே நியூஸ் ஃபெஸ்டை பொறுத்தமட்டில் நாங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தோம். அந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படாவிட்டாலும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் 5 வருடங்களுக்கு முன்னர் கூறியிருந்தோம். ஆகவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை போன்று ஐக்கிய தேசிய கட்சியிலே மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு தலைமைத்துவம் மாற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தினைத்தான் தற்பொழுது பல்வேறு தரப்பினரும் எடுத்துக் கூறுகின்றார்கள். ஆகவே தீர்மானம் எடுப்பதற்கு இதுவே சிறந்த தருணமாக அமைந்திருக்கின்றது. மனிதநேயத்துடன் உதவி புரியும் மனப்பான்மை கொண்டவர்கள் நம்மத்தில் இன்னும் இருக்கவே செய்கின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நாம் ஒளிபரப்பிய விசேட தேவையுடைய ஒருவரின் செய்திக்கு இன்றைய தினம் பலன் கிடைத்துள்ளது. நுவரெலிய டயக்கம சந்திரிகாமம் தோட்டத்திற்குட்பட்ட இரவல் பிரிவில் விசேட தேவையுடையவரான காளிமுத்து பாலசுந்தரம் தொடர்பில் நாம் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தோம். விசேட தேவையுடையவராக பிறந்த பாலசுந்தரம் சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்து தவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உறவினர்களாலும் பின்னாட்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பாலசுந்தரத்தை அவரின் நண்பர் சுரேஷ் அன்பு காட்டி அரவணைத்துக் கொண்டார். பாலசுந்தரத்தின் தேவை குறித்து நாம் கடந்த 3 தேதி எமது செய்தியில் ஒளிபரப்பியிருந்தோம். இதனையடுத்து பாலசுந்தரத்தின் எதிர்காலம் குறித்த ஏக்கத்தை இடைற்றுவதற்காக கொழும்பு கடவத்தையைச் சேர்ந்த ஹேமந்த மகேஷ் ஜெயபந்து நேசக்கரம் நீட்டியுள்ளார். மகேஷ் ஜெயபந்து இன்று சந்திரிகாமம் தோட்டத்திற்கு சென்று பாலசுந்தரத்திற்கு சக்கர நாட்காலி ஒன்றை கையளித்துள்ளார். இவருக்கு சக்கரை இருக்கை வழங்குவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சிரச ஊடகமூடாக இந்த சந்தர்ப்பம் கிட்டியமை மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு இந்த உதவியினை செய்து ஒரு சத்கார நாட்காலியினை வழங்கிய சத்தியத்தின் நன்றிகளையும் எனது மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு காளிமுத்து பாலசுந்தரம் போன்ற பலர் இம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். அவர்களுக்காக நேசக்கரம் நீட்டும் ஹேமந்த மகேஷ் ஜெயபந்து போன்றோர் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாகவே திகழ்கின்றனர். நீர்நிலைகளை அடிப்படையாக வைத்து இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்களில் பேரவாவிய அண்மித்த வலயத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது. உலக வங்கியின் கடனுதவியுடன் தனியார் மற்றும் அரசு நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி இந்த திட்டத்திற்காக 12 பில்லியன் ரூபாய் செலவாகும் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பேரவாவியை சுற்றி நடைபாதை அமைத்தல், பேரவாவியை சுத்திகரித்தல் மற்றும் இதன் அபிவிருத்திக்காக முதலீட்டாளர்களை ஊக்குவித்தல் என்பன இதன் மூலம் இடம்பெறுகின்றன. பேரவாவியை அண்மித்த பகுதியில் வாழ்ந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக புதிய வீடுகளும் வழங்கப்படவுள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தை 2025 ஆண்டு நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.